Hello everyone, welcome to Sharan Vlogs. Indiki enna video nu solli pathina sonna indiki oru food review dhaan. Enga nu sonna biryani hub endra oru kada irukku. Anga biryaniyum chicken fried leggum vendi irukken. Adhaavadhu ave biryani vandu fried chicken dhaan anga kuda sabba sale aagradhu. Appa idu na kadaikku pogala idhan first time order panni edukren. கடை எங்க இருக்குன்னு நானும் போய் பார்த்தது இல்ல ஆன்லைன்ல பார்த்தேன் நான் பார்த்துட்டு அங்கே கால் பண்ணி ஆர்டர் பண்ணினது எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோல ஃபுல்லா பாப்போம் எங்க வேண்டினான்ற டிஸ்கிரிப்ஷனை நான் லிங்க்ல கொடுக்கிறேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வந்து கொடுக்கிறேன் அது மூலமா நீங்களும் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி கொள்ளுங்க இது சிக்கன் ஃப்ரைட் லெக் முதலாவது எடுக்கிறேன் இத மேல வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா சொன்னா அலுமினியம் பாக்ஸ் இந்த சைஸ்ல எவ்வளவு பெரிய லெக் உண்டு அது தொட பீஸும் சிக்கன் லெக் பீஸ் என்ன நார்மலான்றதும் சேர்ந்து ஒரு பெரிய பீஸ் உண்டு அது ஓகே அடுத்து வந்து பிரியாணி எடுத்து பாப்போம் இதுல குழம்பு வந்திருக்கும் இது சிக்கனுக்கு இப்ப சிக்கன் வந்து டம் பிரியாணியா இருக்குல அப்ப நார்மல் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி உண்டு அப்ப அதுல இன்னொரு ஃப்ரைட் சிக்கன் அது ஃப்ரைட் சிக்கன்ன்றது பிரியாணிக்கான ஒரு சிக்கன் மாதிரி அப்ப இது வந்து என்ன சொல்றது நாங்க வளமையான்ற yellow rice அப்படி இல்லாம ஒரு பிரியாணியா செஞ்சி வச்சிருந்த ஒரு ரைஸ் தம் பிரியாணி என்றேக்குள்ள அதுக்கு chicken போட்டு செய்யணும் இது தனியா fried chicken பிரியாணி என்று சொன்னதால பிரியாணி தனியா fried chicken இந்த chicken piece தனியா வந்தது இப்ப டேஸ்ட் எப்படி என்ன சொல்லி பாப்போம் வாங்க இப்ப நாங்க எங்க சின்ன வயசுல எல்லாம் வந்து பிரியாணி என்று சொல்லி வேண்டறேன்னு சொன்னா yellow riceம் chicken piece லடி chicken curry அப்படிதாம்ன்றது முந்தி கூட ஃபேமஸா இருந்தான்னு சொன்னா டவுனுக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிடல் ரோட்ல இருக்கிற ரோலெக்ஸா சொல்லலாம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு கடை நிறைய கடையில இருந்து எல்லா கடையிலயும் பேக்ல பிரியாணி தான் கூட நாங்க வேண்டிய அந்த டேஸ்டா இருக்குன்னு சொல்லி வேண்டறது ரோலெக்ஸ்ல அப்ப அதே மாதிரி தான் இப்ப இது ஒரு chicken fried பிரியாணி ஆனா என்னன்னு சொன்னா ரைஸ் பிரியாணி ரைஸ் அதோட chicken மற்ற நார்மலா நாங்க வண்ற yellow rice மாதிரி இல்லாம பிரியாணியா செஞ்ச ரைஸோட ஒரு பொரிச்ச chicken piece வேற அதே தம் பிரியாணின்னு சொல்லிக்குள்ள இதோட பிரியாணி உள்ளக்கே வெச்சு வரும் அந்த கான்செப்ட் வந்தால நாங்க சாப்பிட வரைக்கும் ஒரு 6-7 வருஷத்துக்கு கிட்ட தான் இருக்கு ஆனா அதுக்கு முன் வரைக்கும் நாங்க இங்க எல்லாரும் சாப்பிடுறது yellow riceம் chickenம் தான் பிரியாணின்னு சொல்லி சாப்பிடுறது இப்ப நாங்க எல்லாரும் தம் பிரியாணி வந்திருக்கானே இங்க chicken fried பிரியாணி எப்படி இருக்கு என்ன பார்க்கறதுக்காக இங்க வேண்டது வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் ரைஸ் உண்மையா நல்லா வெந்திருக்கு மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்கு அடுத்து நீ ராய்தாவோட சேர்த்து சாப்பிட்டு பாக்குறேன் என்னன்னு சொன்னா தயிர் பச்சடி ஆளும் திக்கா இல்ல கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு ஆனா டேஸ்ட் அண்ட் பாக்கேக்குள்ள அதே மாதிரியான ஒரு டேஸ்ட் வந்து இருக்கு இப்ப சிக்கனையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கறேன் இது வரைக்கும் சாப்பிட்டது டேஸ்ட் ஓகே இருக்கு இப்போ சிக்கனையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிக்கன் நல்லா பொரிஞ்சிருக்குது சிக்கன் என்னன்னு சொல்லிச்சோன்னா நல்லா பொரிச்சு வெளியில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்துருக்கு அப்போ இந்த சிக்கன் வெளியில் புளிப்பாக தனியாக புளி ஒன்று விடாமல் அந்த பொரிச்ச சிக்கன்லேயே நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா நல்லா இருக்குது அந்த டேஸ்ட் என்னென்னு சொன்னால் தம் பிரியாணியோட அப்படிக்கா அந்த டேஸ்ட் அளவுக்கு வராது இந்த கொம்போ நார்மலாக நாங்கள் வளமையாக சாப்பிட்ற கடையில் சாப்பிட்ற பிரியாணியோட டேஸ்ட்டாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த ரைஸ் நல்லா மசாலாவில் ஊறி வந்திருக்கு இப்போ நாங்கள் நார்மலாக சாப்பிட்றோன்னு சொன்னால் yellow ரைஸ் அதை விட்டு பார்த்தோம்னு சொன்னால் இது நாங்கள் இப்போ இந்தியாவில் சொல்கிறோன்னு சொன்னால் குஸ்கான்னு சொல்லலாம் இப்போ அதோட சேர்த்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் உண்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது நீ இது சாப்பிட்டாச்சு நீ மற்ற முருக்கா சாப்பிட்டு காட்டுறேன் அப்புறம் வரேன் இது எவ்வளோத்துக்கு நல்லா ஃப்ரையாக இருக்குன்றதை காட்டுறேன் உள்ளே வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு அப்போ வெளியில் அந்த கிறிஸ்பான இது சாப்பிடக்குள்ளே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது பிரியாணிக்காகவே வந்தது இப்போ மற்றது நாங்கள் செப்பரேட்டாக வாங்கினது என்ன மாதிரி டேஸ்ட்டுன்னா அது நீ தனியாக தான் சாப்பிட்டு பார்க்கணும் இதுவுமே சாப்பிட நல்லா தான் இருக்குது நீங்களும் வேண்டி ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா கடை எங்கே இருக்குன்னு எனக்கு மடிவாக தெரியாது நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டுக்கிறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் லொக்கேஷன் வடிவாக தெரியுமென்னு யாருக்கும் தெரியுமென்னு சொன்னால் அது லொக்கேஷன் இருக்கா கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க எல்லோரும் பார்க்குற எல்லாருக்கும் யூஸ் ஆகிருக்கும் இப்போ நான் இந்த ஃப்ரைட் லெக் பார்ப்போமே நம்ம இருக்குன்னு சொல்லி நல்ல பெரிய பீஸ் ஒன்று தான் இதுவும் நல்லா பொரிஞ்சிருக்குது பார்ப்போம் டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்லா பொரிஞ்சிருக்குது அதே மாதிரி தான் நானாக என்னென்னு சொன்ன இதுக்கு அதே மாதிரி மசாலா மிக்ஸ் இருக்கு மாதிரி இல்லை இது நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரை தான் கடையில் வேண்டும். அதே மாதிரி நார்மலாக இதுக்கு தேசி புளியும் வெங்காயமும் தந்திருக்கோம். கொஞ்சம் தேசி புளி விட்டுட்டு சாப்பிட்டு பார்ப்போம். தேசி புளி விட்டு உள்ளாலே இருந்து தசையை பிஜி சாப்பிட நல்லா இருக்கும் வளமையாக. இதோட ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்து சாப்பிட்டா நல்ல நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே தான். இப்போ நார்மலாக இது ஃப்ரைட் லெக்குன்னு எடுக்கக்குள்ள வளமையாக நாங்கள் வேண்டுற பொரிச்ச சிக்கன் மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் ஓகே விலைக்கு இவங்களோட சாப்பாடு நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்களும் இனி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் இவங்கள்ட்ட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வேறு எங்கேயும் இப்படி பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் எங்கீழே ரெக்கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ போடுவோம். நான் சாப்பிட்ட மட்டும் இல்லை இது எனக்கு ஓகே. இப்போ தனியார் பிரியாணின்னு எடுக்கக்குள்ளே 770 ரூபா சொன்னவே பிரியாணி தனியாக, அதாவது அந்த சிக்கன் பிரியாணி இது ப்ரைஸுக்கும் ஓகே. எல்லா இடமும் அதே மாதிரி தம் பிரியாணியும் அதே மாதிரி விலையெல்லாம் போகுது. நார்மலாக பிரியாணி என்று எடுக்கக்குள்ளேயும் அதே மாதிரி தான் போகுது. எனக்கு இந்த டேஸ்ட் ஓகே தான் இருக்குது. இதே மாதிரி வேறு எதுவும் கடையிலும் இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை சஜஸ்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.